நம்ம உலகத்தில் நமக்கு தெரியாமல் பல விதமான சுற்றுலா தலங்களும் இருக்குது. இந்த பதிவில் உலகத்தில் இருக்கிற மிக ஆபத்தான மற்றும் அழகான 5 இடங்களை பற்றி பார்க்கலாம். முதல்ல மரண பள்ளத்தாக்கு. அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவில் இருக்கிற தேசிய நினைவு சின்னத்தின் பேர் தான் அந்த மரண பள்ளத்தாக்கு. மிக வெப்பமான வறட்சியான தாழ்வான பகுதி இது. கடல் மட்டத்திலிருந்து 86 மீட்டர் கீழே அமைஞ்சிருக்கு. இங்கே மொத்தம் 49 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் இருக்கும் எப்போவுமே. இது 225 கிலோமீட்டர் நீளமும் 24 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. அமெரிக்காவில் பழங்காலத்தில் நடைபெற்ற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் மிக்க ஒரு செயல் தான் தங்க வேட்டை தேடுறது. இந்த தங்க வேட்டை தேடும்போது தங்க புதையலை தேடி சாகச பயணம் மேற்கொண்ட பலர் இந்த பள்ளத்தாக்க கடக்கும்போது குடிக்க தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ஒட்டு மொத்தமாக செத்துருக்காங்க. அதனால தான் இதுக்கு மரண பள்ளத்தாக்குன்னு பேர் வச்சாங்க. 1933வது வருஷம் அமெரிக்க அரசு இந்த இடத்த நினைவு சின்னமாக மாற்றிடுச்சு. வருஷந்தோறும் கிட்டத்தட்ட 50 லட்சம் மக்கள் இந்த பள்ளத்தாக்கை வந்து பார்த்துட்டு செல்கிறாங்க. இங்கே உள்ள மரண பள்ளத்தாக்கில் ரொம்ப பெரிய பாறைங்க கூட ஈஸியாக தானாகவே நகர்ந்து செல்லுது. இதை பார்த்த விஞ்ஞானிகளுக்கே புரியாத புதிராக தான் இருக்குது. ஒருவேளை ஆவிகளோட அட்டகாசமாக இருக்குமான்னு இந்த பகுதியில் இருக்க மக்கள் கூட நினைச்சாங்க. இதை முதல் முறையாக 1948வது வருஷம் கண்டுபிடிச்சாங்க. இங்கே இருக்கிற சாதாரண கல் கூட இல்லாமல் 300 கிலோ எடை உள்ள கல் கூட சாதாரணமாக அசைந்து செல்கிறதுனால இதை பேய் தான் நகர்த்தும் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கிறவங்க நம்பினாங்க. இதை தொடர்ந்து அமெரிக்க விஞ்ஞானிகள் அந்த பள்ளத்தாக்கில் சில ஆய்வுகளை நடத்தி என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாங்க. சில விஞ்ஞானிங்க இங்கே சிறப்பு அனுமதி பெற்று தாங்கள் கொண்டு வந்த கல்லோட ஒரு ஜிபிஎஸ்ஸை அதனோட ஜாயின் பண்ணி கல் நகர்ந்து செல்கிறதையும் அதனுடைய தூரத்தையும் உறுதி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பாயிண்ட் அவுட் பண்ணாங்கன்னா, பூமிக்கடியில் தண்ணி உறைஞ்சி பனிக்கட்டியாகவும் பகல் நேரத்தில் அதுவே உருகி தண்ணீராகவும் பெருக்கெடுத்து ஓடுறதுனால தான் இந்த பாறை நகருது அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இதுவரை ஆதாரபூர்வமாக இந்த கருத்துக்கு விஞ்ஞானிக வலுவே சேர்க்கலை. இதை எடுத்து கல் நகர்வது விஞ்ஞானத்தினாலா அல்லது வேறு ஏதாவது அமானுஷ சக்தி இருக்குதா என்ற சந்தேகத்தில் மக்கள் இங்கே குழம்பி போயிருக்காங்க. இந்த இடத்துல இவ்வளவு ஆபத்து இருந்தாலையும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து டெய்லியும் இதை சுற்றுலாவாக பார்த்துட்டு தான் போகிறாங்க. அடுத்ததான் நம்ம ஹாப் டோமேவை பற்றி பார்க்கலாம். இந்த ஹாப் டோமே கலிபோர்னியாவில் இருக்கிற ஒரு மிக அழகான அருமையான மலைச்சிகரம். 65 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு மலை குவியல் தான் இந்த இடம். இங்கே போகிறது உங்களுக்கு ரொம்பவே சவாலாக இருக்கும். ஏன்னா கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 8800 அடி உயரத்தில் தான் இந்த மலை இருக்குது. இந்த ஹாப் டோமே சிகரத்துக்கு நீங்கள் போகும்போது தவறுதலாக 1 அடி மாற்றி வச்சிங்கன்னா கூட உங்களோட உடம்பில் இருக்கிற ஒரு பார்ட்ஸ் கூட கிடைக்காது. அவ்வளோ ஹைட்டில் இருக்கிற ஒரு மலை குவியல் தான் இந்த இடம். இந்த இடத்துக்கு நீங்கள் வாகனத்தில் போகும்போது கிட்டத்தட்ட தரையிலிருந்து 10-14 மணி நேரம் ஆகும். 8.5 கிலோமீட்டருக்கு அளவுக்கு ஒரு கேபிளை ஹேங்கிங் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். போகிற வழியில் எக்கச்சக்கமான அருவிகளும் அழகான இடங்களும் நீங்கள் இருக்கிறத பார்க்கலாம். மலையில் செல்லும்போது பல விதமான உயிரினங்களை இங்கே பார்க்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆனால் மோசமான வானிலை இருக்கும்போது இங்கே போகிறதுக்கு அங்கே இருக்கிற சுற்றுலாத்தலம் அனுமதி கொடுக்கறதில்ல. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1000 பேருக்கு மேலே இங்கே சுற்றுலாவுக்காக வராங்க. இங்கே சுற்றுலா போக பல விதிமுறைகள் இருக்குது. அதை தப்பாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக மரணம்தான். அடுத்ததான் நம்ம மரணசாலை அப்படின்றத பற்றி பார்க்கலாம். உலகத்தில் மிக ஆபத்தான சாலை அமைஞ்சிருக்கிற இடம் பொலிவியா. போகிற சாலை பூரா பனியால் மூடப்பட்டு இருக்கிறதுனால எதிரில் என்ன இருக்குதுன்றதே பல பேருக்கு தெரியாது. இதனால் பயணம் முழுசும் த்ரில்லாக தான் இருக்கும். இந்த பாதையில் மட்டும் சராசரியாக 26 வாகனங்கள் ஓடுறதாகவும் ஆண்டுக்கு 300 முதல் 400 பேர் இந்த பயணத்தில் உயிரிழக்கிறதாகவும் இங்கே இருக்கிற அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இந்த மலையில் அரிய வகை பாம்புகளும் கிளிகளும் குரங்குகளும் இருக்கிறதுனால இது மிகப்பெரிய சுற்றுலா தரமாகவும் இருக்குது. ரொம்ப கடுமையான பாதாளங்களை கொண்ட இடமாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு. லாபாஸ் அண்டு கொராய்கோ பகுதிகளை 70 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த மரணசாலை இணைக்குது. இந்த சாலையின் இடையில் 3600 மீட்டர் நீளத்துக்கான சாலை மிக மோசமானதாக குறிப்பிடப்படுது. 1995வது ஆண்டு அமெரிக்க மேம்பாட்டு வங்கி இந்த சாலையை உலகின் அதிபயங்கர மரணசாலையை அறிவிச்சிச்சு. இந்த சாலையில் இருக்கிற அபாயங்களை பற்றியும் உயிரிழப்புகளை பற்றியும் கவலைப்படாமல் ஒவ்வொரு வருஷமும் 1000கணக்கான சாகச பிரியர்கள் வந்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நாம் பாம்பு தீவுகளை பற்றி பார்க்கலாம். சாவோ பவுலோன்ற மாகாண கடற்பரப்பில் இருந்து தோராயமாக 31 கிலோமீட்டர் தொலைவில் 43000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கிற இந்த பாம்பு தீவு. அட்லாண்டிக் பெருங்கடல் கடற்பரப்பில் 206 மீட்டர் உயரத்தில் உள்ள இந்த தீவை 20 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த மலைக்காடுகள் சூழ்ந்துருக்கு. வருஷத்துக்கு சராசரியாக 135.4 மில்லிமீட்டர் அளவுக்கு இந்த இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இங்கே 1 சதுர கிலோமீட்டருக்கு ஒரு பாம்பு என்னும் விதத்தில் கொடிய நச்சுத்தன்மை வாய்ந்த பாம்புகள்
அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்கு. பல்வேறு காலநிலை கொண்ட இத்தீவில் பாறைகள் சூழ்ந்த மலைக்காடுகள் காணப்படுது. மனிதர்கள் வாழவே தகுதியற்ற இந்த தீவில் சில ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பிரேசில் இராணுவத்தோட அனுமதியோடு இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தீவில் நீங்கள் கால் வைக்கிற ஒவ்வொரு நாளடிக்கும் ஒரு பாம்பு இருக்கும். அதிலும் கோல்டன் பிட் வைப்பர்ன்ற பாம்பு தான் அதிகமாக காணப்படும். பாம்புகள் வாழ்கிற இந்த அபாயகரமான இடத்துல மனிதர்கள் வாழ்கிறதுக்கும் சுற்றுலா செல்வதற்கும் தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த தீவில் உள்ள பாம்புகள் அழிந்து விடாமல் பாதுகாப்பதற்காகவே இந்த பாம்புகள் தீவு தடை செய்யப்பட்ட பகுதியாக இருக்குது. மனிதர்களாலும் பாம்புகளுக்கு ஆபத்து ஏற்படலான்ற நினைக்கிறதுனால பிரேசில் கப்பல் படையினர் இங்கே யாரையும் அனுமதிக்கிறதில்லை. அடுத்ததாக நாம் நேட்ரான் அப்படின்ற ஏரியை பற்றி பார்க்கலாம். நேட்ரான் அல்லது சிவப்பு ஏரின்ற அமில ஏரி நார்த்தன் டன்சானியாவில் கென்யாவுக்கு பாடலில் அமைஞ்சிருக்கிற ஒரு ஏரி. இதை அங்கே வாழ்கிற மக்கள் சாப ஏரின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே கனிம வளம் நிறைந்த ஒரு ஏரி தான் இது. இதோட ஆழம் பார்த்தா 3 மீட்டருக்கும் கீழே தான் இருக்கும். இதை டோட்டலாக 57 கிலோமீட்டர் நீளமும் 22 கிலோமீட்டர் தூரம் அகலமும் கொண்டதாக இருக்குது. இந்த ஏரி 40 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமான வெப்பத்தை கொண்டதாக காணப்படுது. ஃபுல்லாக அல்கலைன் அண்டு சோடியம் டாமினேட்டட் ட்ரைசைட் கொண்ட கெமிக்கல் நிரம்பிய ஏரி தான் இது. இங்கே இருக்கிற வாட்டரோட பிஹெச் பார்த்திங்கன்னா 10.5 லெவலில் இருக்கும். அதனால தான் இந்த ஏரி எப்பவும் சூடாகவும் சிவப்பு நிறத்துலேயும் காட்சி அளிக்குது. இங்கே வாழ்கிற உயிரினங்கள் இந்த வெப்பத்தில் எப்படி வாழ்கிறதுன்றத பல பேருக்கு புரியாதான் இருக்குது. இங்கே வாழ்கிற பல உயிரினங்கள் எரிஞ்சு போன உடல் அமைப்போடு மம்மி மாதிரி தான் இருக்கும். இங்கே வருஷந்தோறும் டிசம்பர்லேருந்து மேக்குள்ள 800 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெய்கிறதுனால இது எப்போவுமே வத்தாமல் தான் இருக்கும். இங்கே இருக்கிறனால வெப்பத்தினாலேயும் இங்கே இருக்கிற கடுமையான கார அமிலத்தினாலேயும் இங்கே இருக்கிற உயிரினங்கள் எப்போவுமே ஒரு மம்மி ஷேப்பில் தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும். இவ்வளவு ஆபத்து இருந்தாலும் இந்த ஏரியை பார்க்க வருஷந்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க.